நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி டேல்ஸ் வழங்கும் ஸ்ரீ மகா பக்த விஜயம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அன்பு செல்லங்களா, வேதா பாட்டியோட மகாபக்த விஜயத்தில் நம்ம இப்போ துளசிதாசரை தெரிஞ்சுட்டுருக்கோம். பகவான் மேலே பக்தி செலுத்தி ஆரம்ப காலத்திலேருந்தே அவரை தொழுது வாழ்ந்தவர்கள் பலர். ஆனால் பெருமாளை சேவித்து வந்து நடுவில் கொஞ்ச காலம் வழி தவறி போய் மறுபடியும் நல் வழிக்கு வந்து அப்புறம் பகவானை ஆசிரயித்து வாழ்ந்தவர் துளசிதாசர். அந்த துளசிதாசருக்கு ஆஞ்சநேயரோட கிருபையால் ராம தரிசனம் கிடைக்கிறது. ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேதரா காட்சி தந்த ராமர் தாசர்கிட்ட சொல்வார், தாசரே ஆஞ்சநேயன் உனக்கு உபதேசம் செய்வார், நீ ராம சரிதத்தை எளிமையான நடையில் பாமர மக்களும் புரிஞ்சு கொள்கிற மாதிரி எழுதணும், அதுக்கு ராமச்சரித்த மானசம் அப்படிங்கிற பேரும் விளங்கும் அப்படி சொல்லிட்டு ராமர் மறைஞ்சிட்டார். ராமர் திருவுள்ளப்படி ஆஞ்சநேயர் துளசிதாசருக்கு உபதேசம் செஞ்சு வைக்கிறார். துளசிதாசரும் ரொம்ப அருமையாக ராமச்சரித்த மானசம் எழுதுறார். ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு, சகல பேரும் புரிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான நடையில் இருக்குது. அது போராதுன்னு தனக்கு ராமரோட தரிசனம் செய்விச்ச ஆஞ்சநேயர் பேரில் ஹனுமான் சாலீசா அப்படிங்கிற 40 வாக்கியங்கள் கொண்ட ஸ்லோகத்தையும் துளசிதாசர் எழுதினர். அந்த ஹனுமான் சாலீசா இப்போ உலகம் முழுவதும் பல பேர் பல பல ராகங்களில் பல பல விதமாக இசையமைச்சு பாடிட்டு வர பெருமாள் அனுகிரகத்தையும் ஆஞ்சநேயர் அனுகிரகத்தையும் பெற்றுண்டும் வர. துளசிதாசரை மகரிஷி வால்மீகியோட அவதாரம்னே எல்லாரும் நினைக்க தொடங்கிட்டான். இவர் ராமசரித மானசமும் ஹனுமான் சாலீசாவும் தவிர வினய பத்திரிகா, கீதாவளி, தோகாவளி, சாகித்ய ரத்னா அப்படிங்கிற மாதிரி 12 ஸ்லோகங்களும் சாகித்யங்களும் ஏற்றியிருக்கார். இவரோட புகழ் இப்போ எல்லா இடங்களிலும் பரவித்து அக்பர் பாதுஷா இந்த அற்புதமான விவரங்களை கேட்டு நல்ல வேளை நம்முடைய நண்பன் ஆத்மாராமோட பிள்ளை ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்துட்டான், பக்தன் ஆயிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். துளசிதாசரை பாராட்டி பொன்னும் பொருளும் வாரி வாரி கொடுத்தார். அரசரே கௌரவித்த தாசருக்கு ஊரில் இருந்த பெரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய நிறைய பொருள்கள் எல்லாம் கொடுத்து உதவியெல்லாம் செஞ்சா இப்படி நிறைய செல்வம் சேர்ந்தது. இவ்வளவு நல்ல செல்வம் சேர்ந்தும் துளசிதாசர் அந்த செல்வங்கள் எல்லாம் நல்ல நல்ல விதங்களில் உபயோகிச்சார். அன்னதானம் செய்யறது, பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, இப்படி நல்ல நல்ல காரியங்கள் அவர் செஞ்சார். ஒரு நாள் இவர் கிட்ட இருந்த அந்த செல்வத்தை அந்த நிதியை கொள்ளையடிக்க 4 திருடர்கள் வந்தார். இந்த 4 திருடர்களை 2 வீரர்கள், ஒருத்தர் நீல நிறத்தில் இருக்கார், ஒருத்தர் சந்தன நிறத்தில் இருக்கார். அந்த வீரர்கள் இந்த 4 திருடர்களையும் பிடிச்சி அடி அடின்னு அடித்து உதச்சா. இவா எங்களை காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு அந்த திருடா கத்துறா. அப்போ துளசிதாசரோட ஆசிரமத்திலேருந்து ஆசிரம வாசிகள் ஓடி வந்து வெளியில் பார்க்கறா. அவா கிட்ட இந்த திருடர்களை ஒப்படைச்சிட்டு அந்த 2 வீரர்களும் மறைஞ்சிட்டா. அப்புறம்தான் தெரியறது ராமரும் லக்ஷ்மணருமே வந்து துளசிதாசரோட செல்வம் கொல்ல போகாமல் காப்பாற்றியிருக்கா. துளசிதாசரோட செல்வத்துக்கு அவள் காவல்காராளாகவே இருந்திருக்கான்னு தெரிஞ்சது. இது போல பல திருவிளையாடல்கள் செய்து ராமர் துளசிதாசர்கிட்ட தனக்கு இருந்த வாத்சல்யத்தை எல்லாருக்கும் உணர்த்தினர். ஒரு முறை துளசிதாசர் ஒரு இடத்துல உக்காண்டு உபன்யாசம் செஞ்சுட்டுருக்கார். அப்போ ஒரு பெண் ஓடி வந்தா அவர் காலில் விழுந்து வணங்கினான். உடனே துளசிதாசர் அஷ்டபுத்திரர்களே பெறுவாயாக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அந்த பொண்ணு உடனே ஓன்னு அழறா, கதறி அழறா, அவள் திக்குமுக்காடி திண்டாடி அழுதுன்றிருக்கா. என்னமா விஷயம், நான் நல்ல வார்த்தை தானே சொன்னேன், நல்ல ஆசீர்வாதம் தானே பண்ணினேன் அப்படின்னு தாசர் சொல்கிறார். அந்த பெண் சொல்கிறா, ஐயா இப்போ தான் என் கணவர் இறந்துட்டார், அவரோட உடன்கட்டை ஏறணும்னு நான் வந்துட்டுருக்கேன். வந்த வழியில் உங்களை பார்த்தே உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆனால் இப்படி ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்துருக்கேனே, அது எப்படி நடக்கும், அது எப்படி உண்மையாகும் அப்படி சொல்லி கதறி கதறி அழறாவள். துளசிதாசருமே திண்டாடி போயிட்டார், திக்குமுக்காடி போயிட்டார். என்னடா இப்படி ஒரு வாக்கியம் நம்ம வாயிலேருந்து வந்துருத்தே அப்படின்னு நினைக்கிற, அது தன் கையில் இல்லை, விஷயம் பெரும் எம்பெருமான் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சின்றார். ராமனை சரணடைஞ்சார். ராமா காப்பாத்துப்பா, இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன்,
உன் பக்தன் வாக்கு பொய்க்காம நீதான் காப்பாத்தனாம் அப்படின்னு தாசர் பெருமாள்கிட்ட கேட்குறார். ராமர் உடனே அந்த இறந்து போன அந்த பெண்ணின் கணவனை உயிர்ப்பித்தர், தன் பக்தன் வார்த்தையையும் காப்பாற்றினர். துளசிதாசரோட பெருமையும் புகழும் தெய்வீக சக்தியும் நாடெங்கும் பரவித்து அக்பர் பாதுஷாவுக்கு உடனே பகவானை ராமரை தரிசிக்கணும்னு ஆசை வந்தது. துளசிதாசர்கிட்ட வந்து எனக்கு திவ்ய தரிசனம் பண்ணி வைப்பியா, ராமரோட திவ்ய தரிசனம் பண்ணி வைப்பியான்னு கேட்குறார். அதுக்கு துளசிதாசர் சொல்கிறார், பகவானுக்கு நாம் கட்டளையிட முடியாது, அவராகவே விரும்பி தரிசனம் தருவர் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டு துளசிதாசர்கிட்ட பொறாமை வச்சுட்டு சில விஷமிகள் தாசரை ஏளனம் செய்தார். அந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு வானர கூட்டம் வந்தது, அவளை துரத்தி அடித்தது. அந்த சமயம் ராமருடைய தரிசனமும் கிடச்சது. அக்பர் பாதுஷா பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கார். மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நாடு நகரமெல்லாம் அனுமான் சாலிசாவும் ராமச்சரித மானசமும் எல்லா இடத்துலையும் பரவறத்துக்கும் எல்லா கோவில்களிலும் அது முழங்கறதுக்கும் உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் அவர் செஞ்சார். அந்த கீர்த்தன மகிமை நாடெங்கும் பரவித்து இப்படி ஸ்ரீ மகான் துளசிதாசர் மம்தாபாயும் சதா சர்வகாலம் ராமச்சந்திர மூர்த்தியையும் ஆஞ்சநேயரையும் பாடல்களால் பாடி பூஜித்து துதித்து வாழ்ந்தார். துளசிதாசர் தன்னோட 91வது வயசில் இறைவனடி சேர்ந்தார். வாரணாசியில் கங்கை கரையில் ஆசிகாட் அப்படிங்கிற இடத்துல அவருக்கு ஈம சடங்கெல்லாம் நடைபெற்றது. இப்போவும் வாரணாசி போகிறவா எல்லாரும் இந்த ஆசிகாட்டுக்கு போய் துளசிதாசரை தியானம் பண்ணுறா. இந்த பக்த ஸ்ரீ துளசிதாசர் ராமநாம பஜன கோஷ்டியோட மணிமகுடமாகவே திகழ்ந்தார். துளசிதாசர் நம் இல்லங்களுக்கு ராமரையே கூட்டிட்டு வந்துட்டார். துளசிதாசர்கிட்ட நாம் இப்போ விடை வாங்கிப்போம். துளசிதாசர் திருவடிகளே சரணம். அடுத்த தொடரில் நம்ம ஸ்ரீ நாமதேவரை பார்க்க போகிறோம். சந்திப்போம். ராம் ராம். ஜெய் ராம்ஜி.